அக்ரிவால் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் அக்ரிவால் இருந்து உங்கள் முத்துசாமி பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைவீல் சாஃப் கட்டரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க சாஃப் கட்டர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ளைவீல் சாஃப் கட்டரப்பினாவே நிறைய பேர் நிறைய மாடல்ஸ் ஆல்ரெடி வச்சிருந்தது எல்லாமே நம்ம வந்து கவர் இல்லாத மாடல் தான் வச்சிருப்போம். ஸோ ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி வந்து சேஃப்டி கவரோட வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைவீல் தீவனம் வந்து நமக்கு இறக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இது அந்த மாதிரியான தீவனம் இறக்காது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வீலுக்கான சேஃப்டி கவர் இருக்குது. அதே போல் நறுக்கிற தீவனம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வழியாக உங்களுக்கு வந்து கீழே வந்து ப்ராப்பராக வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு சில ஃப்ளைவீல் வந்து எனக்கு சேஃப்டி இருக்காது சார், அதனால் பாக்ஸ் போய் போகிற மாதிரி. இது டோட்டலி உங்களுக்கு வந்து சேஃப்டியான மாடல். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சார், இது வந்து பிளேடு சீக்கிரம் தேய்மான ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ பிளேடு தேய்மான ஆயிடுச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மாடலில் வந்து சாணக்கல்லும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம பிளேடு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தீவனம் அந்த பிளேடு வந்து தேய்மான ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த சாணக்கல்லை நம்ம என்ன நார்மலாகவே நம்ம பிளேடு தேஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே கொண்டு போய் ஒரு பற்றிக்கோ எங்கேயோ கொண்டு போயிட்டு நம்ம வந்து சாணம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த வேலையும் மிச்சம். நம்ம இங்கேயே சாணக்கல் கொடுத்துருக்கனால நம்ம அங்கேயே கழட்டி நம்மளே வந்து சாணம் பிடிச்சி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இதோட கட்டிங் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஆட்டுக்கெலாம் போடுறீங்க அப்படின்னா 6 இன்ச் சைஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது 6 இன்ச் சைஸ் வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் 2 பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா 6 இன்ச் கிடைக்கும். அதே நீங்கள் மாட்டுக்கு போட போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளேடை கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 இன்ச் சைஸ் வந்து பிளேடு கிடைக்கும். ஸோ அதே போல் இதோட அவுட்புட் கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சத்தீவனம் அரைக்குது அப்படின்னா ஒரு 600 இருந்து 800 கிலோ வரைக்கும் அப்படியுமே பச்சத்தீவனம் இந்த நம்ம இங்கே வச்சிருக்க பார்த்திங்கனா அந்த தீவன புல், இந்த மாதிரியான பசுந்தீவனம் அரைக்கும் போது 800 கிலோ வரைக்குமான அவுட்புட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து அரைக்க முடியும். அதே நம்ம வந்து காஞ்ச தீவனம் ட்ரையான தீவனமெல்லாம் நீங்கள் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா, காஞ்ச சோளத்தட்டெலாம் அரைக்கும்போது நமக்கு 400 இருந்து 600 கிலோ வரைக்குமான அவுட்புட் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் நம்ம பயன்படுத்திக்கூடிய மோட்டார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 HP மோட்டர் வந்து பயன்படுத்திருக்கோம். ஸோ இந்த மிஷினுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 மந்த் வந்து நம்ம வந்து மோட்டார் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் வீடியோவாக. Thank you.
So, if you have a working video, you can cut the size of the size. So, if you have a blade, you can use the blade. You can use the correct arrange size. You can use the arrange size. You can use the article. You can use the size. You can use the article. You can use the size. 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 You can use மாட்டுக்கு வந்து நம்ம சாப்பிற உணவு வந்து திரும்ப வந்து அசைக்குறோம் அசைக்குறோம்னா என்ன இப்ப மாடலாம் நீங்க நிறைய பாத்துறோம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா படுத்துறோம் போது அசை போட்டுட்டே இருக்கும் சோ அப்படிங்கறது என்னன்னா அப்படி அசைக்கு வாய்க்கு திரும்ப வரல அப்படினா வயிர் மாடு அதிகமா சாப்பிடும் போது வயிறு உப்புசம் ஆயிடும் சோ வயிறு உப்புசம் ஆயிருக்கும் அப்படிங்கற பிரச்சனை வரக்கூடாதுங்கறத மாட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் சைஸ் பெருசா போடணும் அப்படிங்கறது சோ இப்ப சைஸ் மாட்டுக்குலாம் போடுறீங்க அப்படினா நம்ம ஒரு பிளேட வந்து நீங்க கழட்டி வச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட கழட்டிடும் போது சோ இந்த சைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இன்னொரு சைஸ் கிடைக்கும் இது அரேஞ்ச் கிடைக்கினா உங்களுக்கு ஒரு இன்ச் சைஸ்ல இருந்து கட்டிங் சைஸ் கிடைக்கும் சோ அப்படிங்கும் போது மாடுகளாமே பயன்படுத்திக்கலாம் சோ இதோட முழு விவரம் அப்படினாலுமே இந்த வீடியோவோட கீழ வந்து நம்ம कांटेक्ट நம்பர் கொடுத்துக்கோ நீங்க அதுக்கு கால் பண்ணலாம் சோ அப்படினா எங்க ஆபீஸ் வரணும்னா எங்க ஆபீஸோட தொடர்பு எண் சொல்லிறேன் 97 87 37 19 40 இன்னொரு நம்பர் சொல்றேன் 93 610 390 62 ரெண்டு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ இல்ல நாங்க வந்து பஸ்ல வரோம் அப்ப எங்க ஆபீஸ் நேர்ல வரோம் அப்படினா சோ ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம நசியனூர் போற ரோட்ல வெள்ளக்கல் அதாவது மஞ்சள் வளாகம் அந்த இடத்து பேர் நீங்க பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா வெள்ளக்கல் இருக்கும் சோ அங்க இறங்கி நீங்க மஞ்சள் வளாகத்துக்குள்ள நடந்து வந்தீங்க அப்படினா முன்னாடியே நம்மளோட ஷோரூம் இருக்கு சோ நீங்க அங்க வந்தீங்க அப்படினா நம்மளோட நீங்க டெமோவே ஓட்டி பார்க்கலாம் சோ நீங்க அங்க தீவன கொண்டு வந்தாலும் சரி இங்க ஏதாவது வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணாலும் நீங்க இங்க வந்து அதோட டெமோவே நீங்க வந்து பார்க்க முடியும்